வணக்கம் நண்பர்களே ஹெல்த் டிப்ஸுங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி ப்ரௌன் ரைஸ் என்னப்படும் சிவப்பரிசியோடைய மருத்துவ அற்புதங்களை பற்றி தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் இந்த சிவப்பரிசியுடைய அற்புதங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அதை பயன்படுத்தி நீங்களும் நல்ல உடல் ஆரோக்கியங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு காலங்களில் நம்ம வீடுகளில் குதிரைவால் சம்பா மணிச்சம்பா கவுனி தூயமல்லின்னு அழகழகான தமிழ் பெயர்களில் இயற்கையான அரிசிகள் புழங்கி வந்தன ஆனால் இப்போ உள்ள காலங்களில் ஐஆர் எட்டு சிஓ முப்பத்தி மூணுங்கிற வகையில் ஹைபிரிட் அரிசிகள்லாம் உள்ளே வந்தவுடனே நோயும் கூடவே சேர்ந்து வீடுகளுக்கு வந்துடுச்சு ஒரு காலத்தில் இந்தியாவில் ரெண்டு லட்சம் அரிசி வகைகளை வந்து உபயோகித்து வந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இதை நான் சொல்லலை விஞ்ஞானி ரிச்சாரியாகவே சொல்லியிருக்காரு அந்த வகையில் சிவப்பு அரிசிங்கிறது என்னவோ ஒரு அற்புதமான அரிய உணவுன்னு தான் நான் நினைக்கிறேன் இதை வந்து நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவத்தின் முன்னோடிகள்னு சொல்கிற சரகரும் சுசுஸ்தரும் கூட அவங்களுடைய குறிப்பேடுகளில் நிறைய குறிப்பிட்ருக்காங்க பொதுவாக மனித உடம்புகளில் நோய் ஏற்படுறதுக்கு காரணம் வந்து இந்த வாதம் பித்தம் கபம்னு சொல்கிற இந்த மூன்று நாடிகளில் ஏற்படுற தோஷங்கள் தான் ஆனால் இந்த மூன்று நாடிகளுடைய தோஷங்களையும் அறவே நீக்கிற ஆற்றல் வந்து இந்த சிவபரிசைக்கு உண்டு சீனாவில மூவாயிரம் ஆண்டுகளா இந்த சென்னெல் வந்து பயிரிடுறாங்க ஜப்பானு கொரியா ஃபிலிப்பைன்ஸு இலங்கை ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லேயும் சிவப்பு நெல் வந்து பயிராகிக்கிட்டு இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கொரியாவில் உள்ள சில புத்தர் சிலைகளுக்கு உள்ள சிவப்பு நெல் விதைகளை வந்து பாதுகாத்து வச்சுட்டு வர்றாங்க அந்த நாட்டு மக்கள் தமிழ்நாட்டிலும் மதுரை திருநெல்வேலி தஞ்சாவூர் போன்ற மருத நிலங்களில் இந்த சென்னல் வந்து அமோகமாக விளைஞ்சிருக்கு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்ற பழம்பாடலே இதற்கு வந்து நமக்கு சாட்சி சிவப்பு நெல் விவசாய முறையில் மட்டுமின்றி தானாகவே காடுகளையும் மலைகளையும் மானாவரியாக விளையிற திறன் கொண்டது ஆகவே இது காடுகளில் வளர்ந்ததுனால இதுக்கு பேர் காட்டரிசினும் அழைச்சிருக்காங்க இது வந்து பெரும்பாலும் கீழ்த்தட்டு மக்களே உணவாக பயன்படுத்தியிருக்காங்க நம்ம நாட்டில் கர்நாடகா பீகார் ஒடிசா மத்திய பிரதேசம் மேற்கு வங்கம் முதலிய மாநிலங்களில் இது பயிரிடப்பட்டாலும் கேரளாவில் உள்ள மக்கள் தான் இந்த அரிசியை மிகவும் அதிகமாக பயிரிட்டு உணவாக உட்கொண்டு இருக்காங்க இமாச்சல பிரதேசத்தில் குழு பள்ளத்தாக்கில் மட்டலிங்கிற ஒரு சிவப்பு நெல் பயிராகுது ஆங்கிலேயர் ஆட்சி காலம் இருந்தப்போ அங்கே ஒரு கவர்னர் இந்த அரிசியை மிகவும் விரும்பி சாப்பிட்டதோடு இல்லாமல் தன்னுடைய குடும்பத்துக்கு இந்த அரிசியை லண்டனுக்கே அனுப்பி வச்சுருந்துருக்காரு இந்த அரிசியை பற்றி இதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற இதோடைய மருத்துவ குணங்களை வச்சு இதை நீங்கள் உபயோகிக்க ஆரம்பிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் பொதுவாக நெல்லில் நான்கு பகுதிகள் இருக்குது முதல் பகுதி வெளியே இருக்கும் உமி ரெண்டு உள்ளே இருக்கும் தவிடு மூணு கருப்பகுதி நாலு வெகு உள்ளே இருக்கும் மாவு பொருள் இதில் சத்துக்கள் ஃபுல்லாக வெளிப்பகுதியிலையும் சக்கை மட்டும்தான் உள்பகுதியிலையும் இருக்கும் நாம் ஒரு வினோதமான பிறவிங்க ஏன்னா பகுதியை ஃபுல்லாக மாடுகளுக்கு போட்டுட்டு சக்கையை மட்டும்தான் நம்ம சாப்பிடுவோம் ஆனால் இந்த சிவப்பு நெல் மட்டும் கொஞ்சம் விசேஷமானது இதோடைய சத்துக்கள் எல்லாமே மாவு பகுதி வரை உட்சென்று சேமிக்கப்படுறதுனால இது தீட்டப்பட்ட பின்பும் நீங்கள் உபயோகித்தாலும் இதோடைய சத்துக்களை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் எந்த அரிசியிலும் இல்லாத அளவுக்கு பி ஒன் பி த்ரீ பி சிக்ஸ் ஆகிய விட்டமின்களும் எந்த அரிசியிலையும் காண முடியாத அளவுக்கு இரும்பு சத்தும் ஜிங்கும் மேங்கனீஸும் மெக்னீசியமும் செலினியமும் பாஸ்பரஸும் போன்ற கனிமங்களும் நார்ச்சத்தும் அதிகமாக இந்த சிவப்பரிசியில் அடங்கியிருக்கு தன்னிடம் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்களால் இதே வியாதிகளுக்கு அற்புதமான மருந்தாகும் இது ஆந்தோசைனின் பாலிஃபினால் போன்ற வேதிப்பொருட்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கு சிவப்பரிசியில் மோனோக்ளோனியல் கே என்கிற வேதிப்பொருள் அதிகமாக இருக்கிறதுனால இப்பையும் மருத்துவத்துறையில் இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கிறதுக்காக லோவாஸ்டாட்டின்ங்கிற மருந்தாக இது உபயோகப்படுத்தி கொண்டு வர்றாங்க பொதுவாக இந்த சிவப்பரிசி சர்க்கரை நோய் ரத்தக் கொதிப்பு ஈரல் வியாதிகள் பித்தப்பை கற்கள் ஆஸ்துமா மற்றும் பலவித ஒவ்வாமைக்கும் நல்ல அருமருந்தாக பயன்பட்டு வந்துகிட்டு இருக்கு நீங்கள் கேட்கலாம் இவ்வளவு பெருமை வந்த இந்த சிவப்பரிசி இப்போ எங்கே போச்சு அப்படின்னு கேட்கலாம் இதுக்கு பின்னால் ஒரு மர்மமான காரியமும் இருக்குது சிவப்பு நெல்லுக்கு வந்து நீங்கள் உரம் விடணும்னு அவசியம் இல்லை பூச்சிக்கொல்லி மருந்து விடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் தனியாக தண்ணி பாய்ச்சணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை இது இயற்கையாகவே அமோகமாக வளரும் தன்மை கொண்டது ஆனால் ஆங்கிலேயர்கள் குறிப்பாக அந்த அமெரிக்கர்கள் பல சத்துக்கள் நிறைந்த இந்த அரிசியை களைப்பெயிருன்னு சொன்னாங்க மேலும் சிவப்பு நெல்லை சிவப்பு அரக்கனும் கொளுத்த பிச்சைக்காரர்கள்னு சொன்னாங்க ஏன்னா இதுக்கு பின்னால் அவங்க வந்து ஒரு பொருளாதார சூழ்ச்சியை வச்சுருந்தாங்க ஏன்னா உலகத்தில் இந்த ரசாயன உரங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்கிறவங்க வந்து அமெரிக்கர்கள் அப்போ பூச்சிக்கொல்லி மருந்துகள் மூலமும் விவசாயத்துறையில் உலகெங்கும் ஒரு ராட்சத பொருளாதார சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய அமெரிக்கர்களுக்கு எந்த உரமும் பூச்சிக்கொல்லியும் இல்லாமல் வளர்ந்த இந்த சென்னல் வந்து பிடிக்கலை தங்கள் தொழிலை தக்க வச்சு கொள்ளவும் இதை எப்படியாவது அழிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடையும் சிவப்பு நிறத்தை எப்படியாவது தீட்டியை தீர்ப்பதனும் முடிவெடுத்தனர் அமெரிக்கர்கள் அப்போ பட்டை திட்டப்பட்ட வெள்ளை அரிசியை நம்ம மக்களிடம் திணித்தாங்க நம்ம ஊர் மக்களும் வெள்ளையரசின் நிறத்திலையும் மனத்திலையும் சுவையிலையும் மயங்கி சிவப்பு நெல் விவசாயத்தையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் பெரும்பாலும் கைவிட்டு விட்டனர் இதனால் இது அழிவுடைய விளிம்புக்கு நோக்கி சென்று விட்டது ஆனால் இதை பாதுகாக்கிற கடமை நம்மளுடைய கையில் இருக்குது ஏன்னா இதை நம்மளும் பயிர் செய்யாமல் விட்டோம்னா பிற்காலங்களில் இது பிற்கால சந்ததிகளுக்கும் உதவாத வண்ணம் நம்மளுக்கு உதவாத வண்ணம் அழிஞ்சே போயிடும் அதனால் இந்த தண்ணீர் அதிகம் தேவையில்லாத உரம் தேவையில்லாத பூச்சிக்கொல்லி தேவையில்லாத அதே நேரத்தில் அதிக அற்புத மருத்துவ குணங்களுடைய இந்த சிவப்பரிசியை நம்ம மறக்காமல் பயிர் செஞ்சு இந்த தலைமுறை மட்டும் இல்லாமல் வருங்கால தலைமுறையும் இதை உபயோகித்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழணுங்கிறது தான் எங்களோட ஆசை